திராட்சை பழ ஜூஸ் சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். பொதுவாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில எல்லா விதமான உணவுகளையும் நன்மைகளும் தீமைகளும் கலந்துகிட்டு இருக்குது. சோ அதை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். பல பேர் என்ன தீமைகள்னு தெரியாம எல்லாத்தையும் கண்டபடி வந்து அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திராட்சை பழ ஜூஸ்ல அதிகம் வந்து நீங்க குடிச்சுக்கன்னா நிறைய பக்க விளைவுகளும் ஏற்படுத்துங்க. பொதுவா திராட்சை பழ ஜூஸ்ல என்ன விதமான பக்க விளைவு ஏற்படுதுன்னு தெரியாமலே நிறைய வந்து சாப்பிட்டு அவசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோவை பார்த்து தெளிவா தெரிஞ்சுங்க. திராட்சை பழத்துல அதிகமான அளவிற்கு நார் சத்து வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது வந்து மலசிக்கலை இன்னும் அதிகப்படுத்துறது கூட சான்ஸ் இருக்குது. வயிற்று வழியா திராட்சை பழம் ஏற்படுத்துங்க. பொதுவா திராட்சையில இருக்கக்கூடிய சாலிசிலிக் அமிலம் உடல்ல அதிகம் சேர்ந்துச்சு அப்படின்னா சில தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்திடுது. குறிப்பா சொல்லணும்னா திராட்சை பழ ஜூஸ் ரொம்ப அதிகமா குடிச்சிங்கன்னா இரைப்பையில அலர்ஜி ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், வயிற்று போக்கு ஏற்படும், வயிற்று வீக்கம் ஏற்படும், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா உடல் எடையை அதிகரிக்குங்க. மாம்பழம் பலாப்பழத்தை போலவே திராட்சை பழத்துல அதிகமான அளவிற்கு கலோரிகள் இருக்கு. சோ திராட்சை பழ ஜூஸ் ரொம்ப அதிகமா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா உடல்ல கலோரிகள் ரொம்ப அதிகமாயிடும். இதனால உடல் எடையும் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிடும். சோ அதே மாதிரி திராட்சை பழத்துல அதிகமா இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தும் வந்து உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய சான்ஸும் இருக்குது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கர்ப்ப காலத்துல திராட்சை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. திராட்சையில சக்தி வாய்ந்த ரெஸ்வெரட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாலிஃபினைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து இருக்கு. சோ கர்ப்பப்பை சுருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. சோ அதனால கர்ப்ப காலங்கள்ல பெண்கள் திராட்சை பழமாகவோ அல்லது திராட்சை ஜூஸாகவோ வந்து சாப்பிடுறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சரும அலர்ஜியை வந்து ஏற்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. திராட்சையில அளவுக்கு அதிகமா லிபிட் டிரான்ஸ் அப்படிங்கிற புரோட்டீன் வந்து இருந்துகிட்டு இருக்கு. சோ அது சில சமயங்கள்ல சில பேருக்கு அலர்ஜி சரும அலர்ஜியை ஏற்படுத்திடும். சோ அந்த திராட்சை தோல் பகுதியில இயற்கையாக ஒரு விதமான மெழுகு போல வந்து அது படிச்சிருக்கும். சோ அது சரும அலர்ஜியை ஏற்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிறுநீரக பிரச்சனையை கூட ஏற்படுத்துங்க. திராட்சை பழத்துல அதிகமா வந்து நீங்க திராட்சை பழ ஜூஸ் அதிகமா குடிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அமிலத்தன்மை காரணமா பல விதமான பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்காக ஆல்ரெடி மருந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அந்த மருந்துகளோட சக்தியை செயலிழக்க செய்யறதுக்கான சான்ஸும் திராட்சை ஜூஸ் மூலமா வந்து இருக்கு. சோ அதனால ஏற்கனவே நீங்க மருந்துகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட கேட்டுங்க, நான் திராட்சை ஜூஸ் வந்து சாப்பிடலாமான்னு. அவர் சொன்னார் மட்டும் திராட்சை ஜூஸ் சாப்பிடுங்க. இல்லைன்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு நோய் சம்பந்தமா மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா, அடிக்கடி திராட்சை ஜூஸும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க சாப்பிடக்கூடிய மருந்தோட பவரை இது ஈஸியா வந்து குறைச்சிடும். அதனால உங்களுடைய நோய் தாக்கம் வந்து அதிகரிச்சிடும். சோ மொத்தத்துல அளவுக்கு மீறின அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க. திராட்சை ஜூஸ் அப்படிங்கிறது ஓரளவு குடிங்க. பாட்டிலா குடிக்கிற அப்படின்னு சொல்லி குடிச்சீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் உங்களை படாத பாடப்படுத்திடும்.